ஆனந்தமயமாக அமைவதைத்தான் நித்திய ஆனந்தம் என்று சொல்கிறோம். எது ஆனந்தம் என்றபோது ஏகமே ஆனந்தம் என்று புரிந்து கொண்டோம். ஏகம் பூரணம், முழு முதற் பொருளே பூரண பொருளாகும், ஏகமாகும், சிவமாகும். அந்த சிவமே ஆனந்தம். நித்திய ஆனந்தம் என்றபோது மனம் எப்போதும் ஏகமாக ஏகானந்தமாக இருப்பதற்கு தொடர்ந்து அந்த சிந்தனையும் தவமும். எச்செயலை செய்தாலும் எத்தவத்தில் இருந்தாலும் என் மனம் இருக்கும் மோனத்தே அந்த மோன நிலை. வாய் பேசலாம், கையும் காலும் அதன் அதன் செயலை செய்யலாம், ஆனால் கருத்து மட்டும் எப்போதும் ஏகமாக அமையுமானால் ஆனந்தம் என்பது நித்தியமாக எப்போதும் ஆனந்தமாகவே இருக்கலாம். எல்லாம் வல்ல முழுவது பொருளே ஆனந்தமாக இருப்பினும் அந்த ஏகத்தினுடைய வெளிப்பாடு சக்தி. ஏகம் என்பதோ இருப்பு ஆற்றல், சக்தி என்பதோ இயக்க ஆற்றல். அந்த சக்தி பிரபஞ்சம் முழுமையும் இயக்க ஆற்றலாகவும் திணிவு பெற்றபோது பொருள்களாகவும் உணர்வு நிலை எய்திய போது ஜீவ எண்ணங்களாகவும் மனமாக இயங்கும் போது மனிதனாகவும் ஒரே சக்தி. அப்போ சக்திதான், சக்தியை உணர்கின்ற போது சக்தியினுடைய அடித்தளமாகிய சிவம் ஆனந்தமாக அறிவுக்கு எட்டும். ஆகவே மனம் என்ற சக்தி உயிர் என்ற சக்தியோடு தன்னை லயித்து கொண்டு, உயிர் என்ற சக்தியை லயித்து பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியிருக்கிற இயக்க சக்தியோடு பேரியக்கள சக்தியோடு விரிந்து கொண்டால் அங்கு ஆனந்தம் கிட்டும். உயிர் சக்தி உடலளவிற்கு எல்லை கட்டி கொண்டு இயக்கம் பெற்று புலன்கள் வாயிலாக தன் நிலையில் மாற்றம் பெற்று அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து தன்மாத்திரைகளாக புறநிலை எய்தி புற பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு படுத்தி கொண்டு இன்பமாக அமைகிறது. உயிர் சக்தியே புலன்கள் வாயிலாக செலவாகின்ற போது இன்பமாக, அந்த செலவு சற்று அதிகமானால் துன்பமாக. அளவுக்கு உட்பட்டு சக்தி செலவாகின்ற போது இன்பம், சக்திதான் இன்பமாக இருக்கிறது. ஆனால் சக்தி என்பதோ புலன் வழி செலவாகின்ற போது தன் நிலையில் மாற்றம் பெற்று செதறுகிறது. சிதறுகிற சக்தியே இன்பமாக இருக்குமானால் சிதறாத ஏகமாக இருக்கிற சக்தி பேரின்பமாகத்தானே இருக்கணும். ஆகையினால புலன்வழி செல்லக்கூடிய மனோசக்தியை உயிரிலே லைக்க விட்டு அந்த உயிரிலேயே நிலை பெற செய்தோமானால் ஒரு ஆனந்தம் ஏற்படும். பொதுவாக தவம் என்று பார்க்கின்ற போது பூர்வ மத்தியிலோ உச்சியிலோ
ஆதாரங்களில் ஏதாவது ஒன்றிலோ மனதை செலுத்தி அந்த ஆதாரங்களில் உயிர் சக்தியை குவிய வைத்து அந்த ஒரு புள்ளி அளவிலே உயிருடைய இயக்கத்தை மனம் உணர்கின்ற போது ஓரளவிற்கு அங்கும் சுகம் கிட்டுகிறது. என்ற போதிலும் உடல் முழுவதும் உயிர் சக்தி இருக்கிறது, ஜீவகாந்த சக்தி இருக்கிறது. ஒரு புள்ளியில் உணரக்கூடிய அதே சக்தியை உடல் முழுவதும் உணர்கின்ற போது உயிரினுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் ஆனந்தமாக. உடல் அளவுக்கு எல்லை கட்டி கொண்டு இயங்குகிற சக்தியை உணர்ந்து ஆனந்தமாக இருக்கின்ற மனம் அதே உயிர் சக்தி பிரபஞ்சம் முழுவதும் மகாசக்தியாக, அந்த மகாசக்தியோடு இந்த உடலளவுக்கு எல்லை கட்டி கொண்டு இயங்கக்கூடிய ஜீவகாந்தம் தன்னை இணைத்து கொள்ளுமானால் அங்கு ஆனந்தம் என்பது எல்லையற்றதாக அமைந்து கொள்ளும். ஆக நித்யானந்தம் என்ற தவம் ஆழ்ந்து இயற்ற பழகி கொண்டவையானால் ஜீவகாந்த ஆற்றல் தன்னிலையில் மாற்றமடையாமல் செலவாகாமல் உடலுக்குள்ளாகவே தேக்கப்போரும். ஒருபுறம் ஜீவகாந்த ஆற்றல் உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது, தவம் மூலமாக செலவை நாம் குறைத்து விடுகிறோம், நிறுத்தி விடுகிறோம். அப்போது உடலுக்குள்ளாக ஜீவகாந்தத்தினுடைய அளவு திணிவு அதிகரிக்கும். அதிகரித்து அதிகரித்து அங்கு இருப்பதற்கு இடமில்லாமல் உடலை விட்டு காந்தமாகவே வெளியேறும். இதைத்தான் ஆரா எக்ஸ்பான்ஷன் என்று கூறுவார். ஜீவகாந்த களம் உடல் அளவிலிருந்து விரிந்து பிரபஞ்ச காந்த களத்தோடு இணைந்து கொள்ளும். அத்தகைய இணைப்பு சரியாக அமையும் பட்சத்தில் ஆனந்தம், நித்திய ஆனந்தம் உணர்வுக்கு இயல்பாக எட்டும். இதைத்தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்வார். ஜீவனும் பிரம்மமும், ஜீவன் என்று பார்க்கின்ற போது ஜீவகாந்த சக்தி, பிரம்மம் என்றால் வான்காந்த களம். ஜீவன் பிரம்மன் ஐக்கிய இணைதல், அதுவே தான் முக்தி. அந்த முக்தி நிலையில் இருக்கின்ற போது ஆனந்தம் எப்போதுமே நிலைத்து கொள்ளும். அதற்காக தவ நிலையில், குறிப்பாக துரியாதீதம் என்று பார்க்கின்ற போது அது ஒரு பாவனை. சக்திகளம் சிவகளம் என்பதெல்லாம் பாவனையின் மூலமாக தவமாற்றுகிறோம். ஆனால் நித்தியானந்தம் என்பதில் பாவனைக்கு இடமில்லை, முழுக்க முழுக்க உணர்வு. உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தியினுடைய உணர்வு, அது சீராக அமையும் பட்சத்தில் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியிருக்கிற வான்காந்த பேராற்றோடு இணைந்து பெற்ற உணர்வு. அந்த உணர்விலேயே நீண்ட நேரம் நிலைக்கின்ற போது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வான்காந்த ஆற்றலின் அடித்தளமாகிய சிவம் ஆனந்தமாக உணர்வுக்கு எட்டும். இது முழுக்க முழுக்க பிராக்டிக்கல், பாவனை அல்ல, சாதனை. ஆனால் மனதிற்கு நுண்ணுகி நிற்கிற தன்மை வேண்டும். உடலுக்குள்ளாக உடலை எல்லை கட்டி கொண்டு சுழன்று இயங்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை கூர்ந்து உணரக்கூடிய ஒரு பயிற்சி வேண்டும். அதற்காக என்ன செய்யணும்? இரண்டு மூன்று வகையில் நித்தியானந்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க நமது அருட்தந்தை அவர்கள். சிறிது நேரம் ஆக்கியநிலை தவமாற்றுவது, பிறகு உச்சியிலே தவமாற்றுவது. உச்சியிலே நன்றாக உணர்வு கிட்டிய பிறகு சுழுமுனை நாடியிலே பிராணசக்தியை மேலும் கீழும் மேலே செலுத்துவதும், பிறகு கீழே இறக்குவதும். மூச்சியினால் மூலாதாரத்திலிருந்து மூச்சு எழுத்து கொண்டே உச்சிக்கு செல்வது,
உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருவது ஒரு வகை. இன்னொரு வகையில் துரியதவம் ஆற்றிய பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே துரியத்தை பார்த்து கொண்டு மூச்சை விடுகின்ற போது உச்சியில் தேக்கமுற்ற அந்த சக்தியை உடல் முழுவதும் பரவ விடுவது, உடல் முழுவதும் பரவி செல்வதை உணர்வது. இப்படி ஒரு 4 முறை 5 முறை செய்த பிறகு உடலையே கூர்ந்து கவனிப்பது. உடல் என்பது பார்ப்பதற்கு பரு உடலாக கெட்டி பொருளாக இருந்தாலும் உடல் என்பது சக்தியினுடைய திணிவு. எல்லா பொருளுமே சக்தியின் திணிவு தான், இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். இந்த உடலும் சக்தியினுடைய திணிவு. இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற இரத்தம், வெப்பம், காற்று அத்தனையும் சக்தியின் திணிவு. உயிர் என்பதோ சக்தியே. சக்தியும் உயிராக இருக்கிறது. சக்தியினுடைய திணிவாகிய காற்று, நெருப்பு, நீர், கெட்டிப்போர் பரு உடலாக இருக்கிறது. அப்போது அந்த உடலையே பார்த்து கொண்டிருக்க மனமானது அந்த உடலை ஊடுருவி சென்று நுணுகி 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 இறுதியில் உடல் முழுவதும் நிரம்பியிருக்கிற சித்தாகாஷ், அந்த சூக்ம உடல், பிரணவ உடல், அதனுடைய சுழல் இயக்கம், அதோடு மனம் தன்னை லயித்து கொள்ளும். அத்தகைய லயம் ஏற்படுகின்ற போது அங்கு எண்ணங்களும் இல்லை, மன இயக்கமும் இல்லை, மாறாக சக்தி மட்டும், ஒன்லி எனர்ஜி எக்ஸிஸ்ட். அந்த சக்தி மட்டும் அப்படியே இருக்குது. அந்த சக்தியிலே நீண்ட நேரம் உணர்வாக இருக்க 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 அந்த சக்தி என்கிற இயக்கம் சிவம் என்ற இருப்பில் தானே நடக்குது. ஆகவே சக்தி என்ற இயக்கத்திலேயே நிற்க 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 கடைசியில் சக்தி எதை அடிப்படையாக கொண்டு எந்த இடத்தில் இயங்குகிறதோ அந்த அடித்தளத்தில் ஒரு இணைப்பு, செட்டில்மெண்ட், அது சிவகலம். நாம சிவகலத்துக்கு செல்லலை, நாம சக்தியாக மாறி சக்தியாகவே நீண்ட நேரம் நிற்கிறோம். தானாக அடித்தளம் சென்றுகின்ற போது அடித்தளமாக இருக்கக்கூடிய சிவம் ஆனந்தமாக உணர்வு கேட்டோம். இதைத்தான் நித்திய ஆனந்தம். இதற்கு கொஞ்சம் புலன் கட்டுப்பாடு, பஞ்சேந்திரிய தவம் தொடர்ந்து நீண்ட காலம் இயற்றி புலன் உணர்விலிருந்து மனதை விடுவித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளணும் பஞ்சேந்திரிய தவம். அதுபோல் துரியாதி தவம் செய்து சக்தி கல தவ உணர்வை நன்றாக பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக ஜீவகாந்த பெருக்கம், இந்த கண்ணாடியை பார்த்து பயிற்சி செய்கிறோமே, அதை நீண்ட காலம் செய்து ஜீவகாந்த பெருக்கம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சரியாக செய்து வந்தீர்களேயானால் இறுதியாக சொல்லித்தரக்கூடிய தவம் நித்தியானந்தம், அது சரியாக அமையும், ஆனந்தமாகவும் அமையும். இந்த தவம் சரியாக அமைகின்ற பட்சத்தில் அது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, ஜீவ ஆன்மா பரம ஆன்மாவோடு இணைத்து கொள்வது. தவம் நமது மிக இயல்பான ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான் தவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையின் உட்பட்டே. தவம் ஆற்றக்கூடியவர்கள் தவ மேம்பாட்டிற்காக தற்சோதனை செய்யக்கூடியவர்கள் ஆசைகளை சீரமைத்து, எண்ணங்களை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து
படிப்படியாக சினத்தையும் தவிர்த்து இருக்கிற பிரச்சனைகளை சமாளித்து முடியவில்லை என்றால் ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு சிக்கல்களை உருவாக்காமல் வாழ்ந்து பழகுகின்ற போது தவம் இயல்பாக ஆழமாக செல்லும். நமது வாழ்வே தவத்திற்காகத்தான். தவம் என்பது ஒரு குறிக்கோள். நமது முழுமையை உணர்வதற்கு, நமது யதார்த்த நிலையை உணர்வதற்கு, அது ஆனந்தமாகவே இருக்கிறது என்று உணர்ந்து ஆனந்தமாகவே இருப்பதற்கு குறிக்கோள் அதுதான் தவம். அவர் மிஷன் இஸ் மெடிடேஷன். நமது குறிக்கோள், நமது மதம் தியானம், தவம். அந்த தவம் கைகூடுகின்ற போது, கைகூடிய பிறகு அந்த தவசீலர்கள்தான் செய்ய வேண்டிய செயலை சரியாக செய்து வாழ்வார்கள். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். எல்லோரும் கர்மம் செய்கிறோம், ஆனால் தவம் செய்யாதவருடைய கர்மம் ஆசையின் உட்பட்டு இருக்கும், விளைவு துன்பத்தை தரும். ஆசையை அடிப்படையாக கொண்டு இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று ஆசையை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவம் செய்வார் ஆசையின் உட்பட்டு. அவம் என்றால் துன்பம். ஆனால் தவம் ஆற்றக்கூடியவர்கள் தன்னுள்ளே ஆனந்த சுரூபத்தை உணர்ந்து அந்த செயலை சீர்படுத்துகிறார்கள். எது உயர் கர்மம், எது நற்கர்மம் என்று அறிந்து நல்ல விளைவுகளை தரக்கூடிய கர்மங்களை மட்டும் செய்வார்கள். தம் கர்மம் செய்வார்கள் என்று சொன்னால் உயர்ந்த கர்மங்களை, நற்கர்மங்களை செய்வார்கள் என்று பொருள். மற்றவர்கள் தவம் ஆற்றாதவர்கள் பழக்கத்தினால தேவையை பெருக்கிக் கொண்டு, ஆசைகளை பெருக்கிக் கொண்டு, அவற்றை நிறைவேற்றுவதற்காக பல முயற்சிகள் செய்வார்கள். அது கர்மம் என்று சொல்றோம். அந்த கர்மம், ஆசையின் உட்பட்ட கர்மம் இறுதியாக துன்பம் என்ற விளைவை தரும். ஆகினால்தான் தவமே நமது குறிக்கோள் என்று சொன்னோம். இந்த தவம் சித்தியாவதற்கு மனதிற்கு விடுதலை வேணும். இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து, பற்று மிகுந்த வாழ்க்கையிலிருந்து மனதிற்கு ஒரு துறவு வேண்டும். துறவு என்று சொன்னால் குடும்பத்தை துறப்பதோ, தொழிலை துறப்பதோ, சமுதாயத்தை துறப்பதோ, முடி வளர்த்து கொள்வதோ அல்லது மொட்டை அடித்து கொள்வதோ அல்ல, காவி உடுப்பதோ அல்ல. துறவு என்பது மனதை துறப்பது, மனத்துறவு என்று சொல்லி. மனம் என்பது இங்கு நான் எனது என்கிற சக்கரமாக, அந்த நான் எனது என்கிற அதிகார பொருள்பற்றை, அதை முனைப்பு என்று சொல்கிறேன், அதை துறப்பது, ஈகோலெஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறைகளில் ஒரு சின்ன சீர்திருத்தம் வேணும். சிந்தனையில் சீர்திருத்தம், செயலில் சீர்திருத்தம். ஏன்னா இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை திருத்தமில்லாத, காலங்காலமாக மரபு வழி என்றோ சொல்லப்பட்ட கருத்துக்களை, அந்த காலத்திற்கு ஒத்து வரக்கூடிய கருத்துக்களை இன்று காலம் மாறிவிட்டது. விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக பலவிதமான மாற்றங்கள். ஒரு காலத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டுமானால் பல நாட்கள் கப்பலில் பயணம் செய்ய வேண்டும். விவேகானந்தர் பயணம் செய்தார். ஆனால் இன்றோ க்ஷணத்தில் அமெரிக்காவோடு தொடர்பு கொள்ள முடியும். காலத்தை மனிதன் வென்றுவிட்டான், தூரத்தையும் வென்றுவிட்டான். கால தூரம் என்ற பரிமாணங்களை வென்று நிற்கின்ற காலம் இந்த காலம். ஆக இன்றைய காலத்திற்கு குறிப்பாக
முற்காலத்திலெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் கிழக்கத்திய கலாச்சாரம் என்று பேசினோம். ஆனால் இன்று இரண்டு கலாச்சாரங்களும் இணைந்து விட்டன. தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாத ஒரு மிக்சட் கல்ச்சர், கலந்துவிட்ட கலாச்சாரத்தை பார்க்கிறோம். இனி இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால மனிதனுக்கு ஒரு புதிய சிந்தனை வேண்டும், வாழ்க்கையில் ஒரு புதிய அணுகுமுறை வேண்டும். அதைத்தான் புதியதொரு பண்பாடு செய்வோம் என்று மகரிஷி பாடுறான், பாரதியாரும் பாடுறார். புதியதொரு பண்பாடு, சீர் செய்த பண்பாடு. ஏனென்றால் இன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், கல்வி விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காரணத்தினால பொருள் ஈட்டுவது எளிதாகிவிட்டது. பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமாக பொருள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உருவானதுனால ஒரு காலத்தில் ஏதே ஒழுக்கம் என்று கடைபிடித்தோமோ அந்த ஒழுக்கம் சீர்குலைந்து கொண்டிருக்கிற காலகட்டம். ஆக இன்றைய விஞ்ஞான யுகத்திற்கு ஏற்றவாறு எல்லா கலாச்சாரங்களும் இணைந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புதியதொரு சிந்தனை வேண்டும். பழைய சிந்தனைகள் தவறு என்பதல்ல, பழைய கருத்துக்கள் அந்த காலத்திற்கும் இடத்துக்கும் ஏற்றவாறு சொல்லப்பட்டன. அப்படித்தான் மதங்கள் தோன்றின. மதங்கள் என்பது கலாச்சார கோட்பாடுகளை உருவாக்கியது, வழிகாட்டி என்று சொல்வார்கள். இறுதியாக வந்த மதம் இஸ்லாம், 1600 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ காலம் கடந்து விட்டது, விஞ்ஞானம் பல உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் ஒரு புதியதொரு சிந்தனை வேண்டும். அந்த சிந்தனையில் முதல் சிந்தனையாக வேண்டியது இறை வழிபாடு, வர்ஷிப். ஏனென்றால் இன்று உலகம் முழுவதும் இதுவரைக்கும் வந்த சண்டைகளினுடைய காரணம் மதங்கள். எந்த மதம் மனிதனுக்கு வழிகாட்ட வந்ததோ இன்று அந்த மதமே மனிதனை வழிமாறி செல்லவிட்டது. மதங்களின் பெயரால், இறைவனின் பெயரால் பெரிய பெரிய சண்டைகளும், ஆங்காங்கே சில சில சண்டைகளும், தீவிரவாதங்களும். இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு மதத்தை பற்றியும், மதம் உருவாவதற்கு காரணமாயிருந்த மகான்கள் சொன்ன கருத்தை பற்றியும், இறை வழிபாடு முறைகளை பற்றியும், மத சடங்குகளின் அவசியத்தை பற்றியும் மனிதன் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையிலே எளிதாக நாம் பார்க்க வேண்டியது, இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஓரளவிற்கு இறை நம்பிக்கை உடையவர்கள், எல்லோரும் இறைவன் உண்டு என்று சொல்லக்கூடிய கருத்தை உடையவர்கள். நீண்ட காலம் தவமாற்றியும் சிந்தனை செய்த பிறகும் இன்னும் முழுமையாக எது தெய்வம் என்று அறியாதவர்களும் இந்த சபையில் உண்டு, அறிந்தவர்களும் உண்டு. இப்போ யாரிடம் கேட்டாலும் எது தெய்வம் என்றால் சுத்த வெளிதான் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அவ்வளவும் தெரிந்த பிறகும் மீண்டும் பழக்கத்தினால தொடர்ந்து சில விஷயங்களை செய்துட்டும் இருக்கிறோம். சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னான்னு புரியுதா? இதில் எந்த ஏன்னா அருள்தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்வது, வாழ்க்கை என்றால் பிரச்சனை நிறைந்தது. வாழ்க்கைன்னா பிரச்சனை நிறைந்தது. அதுபோல் எது குழப்பம் என்றால் இறைவன் குழப்பம் என்று சொல்வான். காட் இஸ் ஆல்வேஸ் கன்ஃபியூஷன். ஏன்னா இவ்வளவு தான் நாம் கேட்டிருந்தாலும் அது சரி என்று ஒரு மனம் சொன்னாலும் ஒரு முழுமையான அறிவுபூர்வமான நம்பிக்கை இன்னும் நமக்கு வரலை. ஏதோ ஓரிருவருக்கு வந்திருக்கலாம், பெரும்பாலான மக்களுக்கு வரலைங்கிறத நான் பல ஊர்களில் பல அன்பர்களை சந்திக்கும்போது தெரிந்து கொள்கிறேன். தெளிவான அறிவு வருமானால், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இறைவனை பற்றிய கருத்து மிக தெளிவாக இருக்குமானால் நீங்கள் ஒன்றை செய்ய மாட்டீர்கள். எந்த ஒன்றை நீங்கள் யாராவது சொல்லலாமா? பெண்கள் மத்தியில் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. என்னம்மா? புலால் மரத்தலா உருவ வழிபாடு.
உருவ வழிபாடு மட்டும் இல்லை, வழிபாடே செய்ய மாட்டேங்குது. உருவ வழிபாடும் கிடையாது, வழிபாடே கிடையாது. இட்ஸ் நோ ப்ரேயர் அட் ஆல். வழிபாடு என்றால் என்ன, பிரார்த்தனை என்றால் என்ன, வேண்டுதல் தானே. நீங்கள் இதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிடுதுனா என்ன, சாமி கும்பிடுதுனா என்னம்மா, கை இப்படி இருக்கும், மனசு வேண்டுதல் செய்யும். அப்போ இது இறை வழிபாடா வேண்டுதலா, அதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா அது மயக்கம், அதில் ஒரு மயக்கம் இருக்குது, நீண்ட கால மயக்கம், மனிதனை சிந்திக்க விடாது தடுக்கிற மயக்கம் இந்த இறை வழிபாடு முறை. இன்னைக்கு மதங்களும் அரசியலும் தொழில் வல்லுநர்களும் மனிதனை சிந்தனை செய்யக்கூடாது என்பதற்காக செய்த பல சூழ்ச்சிகளில் ஒன்று என்ன, இந்த இறை வழிபாடு. நம்முடைய மனவளக்கலை ஒரு முழுமையான ஆத்திகம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா நாத்திகம் போல் இருக்கும். உண்மையில் நாத்திகம் என்பது ஆத்திகத்தின் உச்சம், தெரியுமா உங்களுக்கு? இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்காங்களே நாத்திகம், அதை நான் சொல்லலை. உண்மையான நாத்திகம் என்பது ஆத்திகத்தின் உச்சம். எப்படின்னு பாருங்க. நம்ம ஆஸ்திகம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமா, நாஸ்திகம்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த ரெண்டுமே தமிழ் வார்த்தை அல்ல, ரெண்டுமே சமஸ்கிருதம். ஆஸ்திகம் என்றால் ஆஸ்தின்னு என்ன, அவனுக்கு ஆஸ்தியே இல்லைப்பான்னு சொல்கிறோமா இல்லையா? ஆஸ்தின்னு என்ன, சொத்து, பொருள். ஆஸ்திகம் என்றால் பொருள் சார்ந்த, பொருள் சார்ந்த கோட்பாடுகளை ஆத்திகம் என்றும். நா ஆத்திகம், சான்ஸ்கிரிட்டில் நா போட்டாச்சுன்னா ஆத்திகத்தினுடைய எதிர்ப்பதம். நான் ஆத்திகம் என்றால் பொருள் சார்ந்த வாழ்க்கை அல்ல. எது உயர்வு, பொருள் சார்ந்த வாழ்க்கையா பொருள் சாராத வாழ்க்கையா? அப்போ நாத்திகம் தானே உயர்வு. ஆகவே நாத்திகம் என்பது ஆத்திகத்தின் உச்சம். ஆனால் இன்று இங்கே பேசக்கூடிய நாஸ்திகம் அல்ல, நோ காட், அதுவல்ல. இங்கு பேசக்கூடிய நாத்திகம் ஆத்திகத்தின் உச்சம். ஆகவே இப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களை பாருங்கள், கோயிலில் சாமி கும்பிடும்போது என்ன செய்கிறோம், வேண்டோம், பொருள் சார்ந்ததா இல்லையா? அதான் ஆத்திகம். பொருள் வேணும், இறைவா கொடு. மனிதனை தவிர எந்த ஜீவனமும் இறைவனிடம் என்ன செய்யாது, கேட்காது, ஆனால் மகிழ்ச்சியாக வாழுது. அப்போது நாம் செய்வது இறை வழிபாடு அல்ல, வேண்டுதல். அது வேணுமா வேண்டாமாங்கிறது வேறு விஷயம், வேண்டலாமா வேண்டாம் வேண்டாமாங்கிறது அந்த பட்டிமண்டம் நமக்கு தேவையில்லை, அது உங்கள் சௌரியம். ஆனால் என்ன புரிந்து கொள்கிறோம், நாம் கோயிலில் செய்வது அந்த சடங்குகள் அத்தனையும் வேண்டுதல் மட்டுமே, இறை வழிபாடு அல்ல. இப்போ பழைய இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளும், இறை வழிபாடு இல்லாத வேண்டுதல் நிறைவேறுமா? இறை வழிபாடு இல்லாத வேண்டுதல் நிறைவேறுமா, நிறைவேறுமா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ சாதாரணமாக இதெல்லாம் நான் வீட்டில் உட்காந்துட்டு பைத்தியக்காரன் மாதிரி சிந்திப்பேன். வார்த்தைகளுடைய உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு, நடைமுறையில் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதற்கு சிந்திக்கும்போது, நான் சின்ன வயசாக இருக்கும்போது 10 வயசு 12 வயசு, இன்றைக்கி சனிக்கிழமை சினிமாவுக்கு போகணும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போகணும், காலையிலிருந்தே என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்பேன். கடைக்கு போனால் 10 தடவை போச்சுட்டாலும் போவேன். ஏன், சாயங்காலம் எனக்கு பணம் வேணும். போயிட்டு சாயங்காலம் அம்மா நான் சினிமா போகணுன்னா சரிடா போயிட்டு வான்னு ரூபா கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணேன், காலையிலிருந்து மாலை வரைக்கும் என் தாய் வழிபாடு, தாய் வழி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழி பட்டதுனால மாலையில் வேண்டுதல் கிட்டியது. காலையிலேருந்து தாய் சொன்னது எதுவுமே கேட்கலன்னு வச்சுக்குவோம், சாயங்காலம் பணம் கேட்டால் கொடுப்பாங்களா, அடி கொடுப்பாங்க. இதுதான் இறைவன் செய்து கொண்டிருக்கு. இன்று நாம் செய்கிற மிகப்பெரிய பிழை, இறை வழிபாடு என்று கருதி கொண்டு வேண்டுதல் மட்டும் புரிந்து கொண்டிருக்கிறோம். அங்கே உண்மையான வழிபாடு இல்லை.
என்று நீங்கள் உண்மையான இறைவழிபாடு செய்கின்றீர்களோ பிறகு வேண்டுங்க கிடைக்கும். இன்னொரு பியூட்டி, சரியாக வழிபட்டால் நீங்கள் கேட்கவே வேண்டாம், கொடுத்துட்டே இருப்பார். நாம் பெற்றுக்கொண்டே இருப்பது தெரியவர். ஆகவே எது இறை வழிபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். பிறகு இது தேவையா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு மனவளக் கலைஞன், இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோருமே இருப்பது ஞான மார்க்கம். இது பக்தி மார்க்கம் அல்ல, வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல, அறிவுபூர்வமாக உண்மையை உணர்ந்து நமது மார்க்கத்தில் நம்பிக்கைக்கு இடமே சொல்லால் மட்டும் நம்பாதே. முதல் கவியில் ஒரு குரு தன் சீடனை பார்த்து, பாருப்பா நான் நிறைய விஷயம் சொல்லுவேன், தெய்வந்தான் சர்வ வல்லபுடையன்னு சொல்லுவேன், எங்கும் இருக்குன்னு சொல்லுவேன், நீ மட்டும் நம்பாதேங்கிறார். எந்த குருவாக சொல்லியிருக்காங்களா? நான் சொல்கிறத நம்புன்னு தான் சொல்லுவான். பிலீவ் சொல்கிறாங்களா இல்லையா? என்னை நம்புகிறவன் கைவிடப்பட மாட்டான். ஆனால் இவர் சொல்கிறார் என்ன நம்பாதேங்கிறார். ஒரு வித்தியாசமான குருவாக தெரியலையா? ஏன் அப்படி சொல்லணும்? முதல் நாளே சொல்லிடுறாரு, நீ சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். என்ன காரணம்? இன்றைக்கு இவர் சொல்கிறத நம்புகிறோன்னு வச்சுக்குவோம், இப்போ இவர் போயிட்டார் இல்லையா, இப்போ புதுசாக ஒருத்தர் தாடி வச்சுட்டு வந்து அவர் சொல்கிறத நம்புனீங்கன்னா அது வித்தியாசமாக இருந்தால் எது சரி? இப்போது அவர் சொல்கிறத நம்பிட்டீங்க, நான் சொல்கிறதையும் நம்புறீங்க, நான் அவர் சொன்னதெல்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இப்போ எது சரி? ஏதாவது ஒன்று தவறாக இருக்கணும், ஒன்று சரியாக இருக்கணும், புரியல. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, சொன்னால் மட்டும் நம்பாதே. ரெண்டாவது, இந்த நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அது ஆதாரமற்றது, அடித்தளமற்றது. நேற்று ஒன்று சரி என்று நம்புகிறோம், அதே இன்றைக்கு என்னன்னு செய்கிறோம், தவறு என்று நம்புகிறோம். நேற்று ஒருவரை நம்புகிறோம், இன்று அவரை நம்ப மறுக்கிறோம். நேற்று ஒருவரை நம்ப மறுத்தோம், இன்று நம்புகிறோம். அப்போ நம்பிக்கை மாற்றத்திற்கு உட்பட்டது, சரியான்னு பாருங்கள். நம்பிக்கை மாற்றத்திற்கு உட்பட்டது, ஆனால் உண்மை என்பதோ நிலையானது, ஸ்டேபிள். சரிதானே? சரி. இப்போது ஒருவர்கிட்ட எப்போ தீ சுடுவான் அப்படின்னு, ஆமாம் சுடும் அப்படிதானே, நீ தீ சுடும் என்று நம்புகிறாயா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் நம்புகிறேன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? தீ சுடும் என்று கொஞ்சம் சத்தமாக சொல்லு, நம்புறீங்க, நம்புறீங்களா நம்பலையா? நம்புனா நீங்கள்லாம் அறிவில்லாதவர்கள் அர்த்தம். தீ சுடும் என்று யாரும் நம்ப வேண்டாம், அது உண்மை. உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் வேறுபாடு புரிந்து கொள்ள வேண்டும். தீ சுடும் என்பது நம்பிக்கை அல்ல, அது உண்மை. ஆனால் இறைவன் உண்டு என்று சொல்வது நம்பிக்கையா உண்மையா? நம்பிக்கையா? நம்பிக்கை. நீங்கள் பார்த்தீங்களா இறைவனை? தீ சுடும் என்பது உண்மை, ஏன் தொட்டு பார்த்துருக்குறோம். இட் இஸ் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எது உண்மை, எது அனுபவம் ஆயிருக்கிறதோ அது உண்மை. தீயே சுடாத ஒருவன்ட்ட எப்போ தீ சுடுமா? சுடும். எப்படி தெரியும்? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் நம்புகிறேன், எங்கள் அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க, தீ சுடும். அவன் சொல்கிறது தீ சுடும் என்பது உண்மை, ஆனால் அவனை பொறுத்தளவில் உண்மையாக நம்பிக்கையா? நம்பிக்கை. அதே மாதிரி நமக்கு இறைவன் உண்டு என்பது நம்பிக்கை, அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் உணராத வரைக்கும் நம்பிக்கை தான். அப்போது நம்பிக்கை காலத்தால் என்னாகும்? மாறும். இப்போ ஈவேரா வந்து இறைவன் இல்லைன்னு அழகாக சொல்லிட்டார்னு வச்சுக்கோ, நீங்கள் நம்பக்கூடிய ஆளாக இருந்தால், ஆமாம் இறைவன் இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு அவர் பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டார்னு வச்சுக்குவோம். இப்போ இறைவன் உண்டு என்று நம்பிய நாம் இறைவன் இல்லை என்று நம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்பிக்கை என்ன ஆகிப்போச்சு? மாறிப்போச்சு. ஆகவே நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் எதுவாக இருந்தாலும், அது உண்மையாக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, எதையும் நம்பாதீர்கள். மகரிஷி சொல்லால் மட்டும் நம்பாதே. இப்போ சுயமாக சிந்திக்க, சுயமாக சிந்தித்தே தெளிவாய். அப்போது இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பழக்கத்தால் ஏதோ நிறைய செஞ்சிட்ருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தவறல்ல இருக்கட்டும், ஆனால் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். எது தெய்வம், ஏன் அந்த தெய்வத்தை நாம் தெரிந்து கொள்ளணும்.
அதனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கற ஒரு சிந்தனை நமக்கு மிக மிக அவசியம் அதைத்தான் பிரம்ம ஞானத்துல இறை நீதி என்றும் இறை தன்மை என்றும் ஒன்று இறை தன்மை அந்த இறை தன்மை எவ்வாறு இறை நீதியாக வெளிப்படுகிறது என்றும் விஞ்ஞானபூர்வமாக அவங்க சொல்லிருக்காங்க இப்போ எது தெய்வம் என்று முன்னோர்கள் குறிப்பாக ஞானிகள் சொன்னாங்க யாரோ சொன்னதை வைத்து அல்ல மதவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து அல்ல உண்மையை உணர்ந்தவர்கள் ஞானிகள் அன்பின் மிகுதியால் சொன்ன கருத்து என்ன என்றால் மிக எளிமையாக சொல்கிறாங்க இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு தெய்வம் உன்னுடன் இருக்கிறது தெய்வம் உனக்குள் ஆட்சி புரிகிறது த கிங்டம் ஆஃப் காட் ஈஸ் வித்தின் யூ இறை ஆட்சி உன்னுள் நடைபெறுகிறது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது கிறிஸ்துவ வசனம் உபனிஷத் சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி அவனே நீயாக இருக்கிறாய் இப்படியெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க நம்முடைய அருள் தந்தை அது மிக எளிமைப்படுத்தி இறை ஆற்றல் நமக்குள் என்னவாக இருக்கிறது இருக்கிறது என்பதற்கு என்ன சான்று என்பதற்கு எளிய உதாரணம் சிலவங்க அந்த உதாரணத்தை கேட்டுட்டு அலட்சியப்படுத்திடுவாங்க ஏன்னா இறைவனை பற்றி நாம் எவ்வளவோ கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் இவர்கள் சொல்லக்கூடிய எளிய அணுகுமுறையை ஏற்றுக்கொள்றதில்லை இப்போ உதாரணமாக நாம் அங்கே அடிக்கடி பேசியிருக்கோம் மதியம் சாப்பிட்டோம் இப்போ அந்த சாப்பாடு என்னாச்சு நல்ல ஜீரணமாகி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு சக்தி சக்கை சக்கைன்னா என்னன்னு தெரியும் இல்லையா அது கீழே தள்ளிடுச்சு மேலே சக்தி போயிடுச்சு இது யார் செய்தான் நாம் உண்டோம் உண்ட உணவு ஜீரணமாகி ஏழு தாதுகளாக மாறி இல்லையா சக்கையை வெளியேற்றிக்கொண்டும் சத்தை வைத்து கொண்டும் ஒரு செயலுங்க நடந்திருக்கு இந்த வயிற்றுக்குள்ளே ஜீரணம் என்று சொல்கிறேன் இந்த ஜீரணம் யார் பண்ணுறா யாருங்க பண்ணாங்க நீங்கள் பண்ணலையா அப்போ அப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யார் பண்ணாங்க இறைவன் அல்ல இறை ஆற்றல் நாம் பண்ணலை சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க நான் தான் ஜீரணம் பண்ணேன் என் வயிறு தான் ஜீரணம் பண்ணுச்சு அப்படின்னு யாராவது சொன்னால் மகிழ்ச்சி சொல்லுவார் அப்படி ஆனால் நீ தானே ஜீரணம் பண்ணன ஆமாம் இப்போ சாப்பிடு ஜீரணம் பண்ணாத ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தால் இட் இஸ் அட் வில் நாம் விரும்பி செய்கிறதா இருந்தால் விரும்பி செய்யாமலேயும் இருக்க முடியும் ஒன்றை நாம் செய்வதாக இருந்தால் அதை செய்யாமலும் இருக்க முடியும் ஆனால் ஜீரணம் பண்ணாமல் இருக்க முடியுமா முடியாது ஆகவே நாம் ஜீரணம் பண்ணலை மூச்சு விடுறோம் நாம் தான் மூச்சு விடுறோம் என்றால் நம்ம மூச்சு விடாமையும் இருக்கலாம் முடியுமா முடியல இது மாதிரி இந்த உடலில் நடக்கிற ஒவ்வொரு இயக்கத்தையும் கூர்ந்து பாருங்கள் கிட்னி லங்ஸு ஹார்ட்டு பிரெயின் இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பாருங்கள் உடலுக்குள்ளே என்ன நடக்குது என்னென்னலாமோ நடக்கு இதில் எதையாவது நாம் செய்கிறோமா இந்த உடலுக்குள்ளாக ஒன்றை நாம் செய்யலை சரி வேண்டாம் எவ்வளோ அழகாக முடி வளர்த்து சிக்கு ஷாம்பு போட்டு நல்ல தலைவாரி மல்லிகைப்பூவும் வச்சு அழகாக இருக்கிறீங்களே இந்த முடியை யார் வளர்த்தா யார் வளர்த்தா எப்படிங்க உள்ளும் புறமும் இந்த உடலின் உள்ளும் புறமும் நடைபெறக்கூடிய எந்த செயலையும் நாம் செய்யலை இந்த உடலை யார் வளர்த்தா அம்மா ரொம்ப சொல்லுவாங்க என் பிள்ளைய தாளாட்டி சீராட்டி அன்பு காட்டி அரவணைத்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இல்லவே இல்லை இல்லவே இல்லை தானாக வளருது நம்ம உடல் தானாக வளர்ந்தா நாம் வளர்த்தோமா எல்லாம் தானாக அந்த தானாகன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா அதுதான் தெய்வம் இந்த உடலுக்குள்ளாக தானாக நடக்கிறது என்றாலும்
அந்த நடப்புக்கு அந்த செயலுக்கு ஒரு உந்து வேகம் கொடுக்கிற சக்தி வேணுமா வேண்டாமா? அதான் இறை சக்தி. த கிங்டம் ஆஃப் காட், இறை ஆட்சி. ஜீரணம் இறை ஆட்சி, மூச்சு விடுதல் இறை ஆட்சி, எல்லாமே இறைவனுடைய ஆட்சி. முடியை வளர்ப்பது, நகத்தை வளர்ப்பது, செல்லுகளை உருமாற்றம் செய்வது, சிறுநீரகத்தில் கிட்னியில் சிறுநீரை பிரிப்பது, மலத்தை குடல் வழியாக வெளியே தள்ளுவது, எதையுமே நாம் செய்யலை. இப்போ ஒன்றுக்கு போகணும். ஒரு உதாரணம், எல்லாருக்கும் அனுபவமான உதாரணம். போகலை, நாகரிகம் கருதி இந்த சபையில் அமைதியாக உட்காந்துருக்கும். ஒன்றாம் கிளாஸில் சார்னு கையை காட்டிடலாம், இதை காட்ட முடியாது. நாகரிகம் கருதி பேசாமல் இருக்கிறோம், அதுவும் பேசாமல் இருக்கு. இப்போ பாத்ரூமுக்கு போகிற நேரம் கிடச்சி போச்சு, அங்கே போய் உட்காடுறோம், தானாக போகுது வித்தவுட் அவர் எஃபர்ட்ஸ். கவனிச்சிங்களா? அது வரைக்கும் போகலை, அங்கே போய் உட்காந்தா போகுது. அப்போ அங்கே என்ன ஒரு சிஸ்டம்? நான் ஏன் யூனியனை பற்றி சொல்கிறேன்? எல்லாருக்கும் அது அனுபவம். நில்லுன்னா நிற்கும், நாம் நில்லுன்னு சொல்ல வேண்டாம், நாகரிகம் கருதி அதுவே நிற்கும். இப்போ நாகரிகம் கருத வேண்டாத இடம் வந்து போச்சு, தானாக போயிடும். அப்போ ஏதோ ஒரு வால்வு அங்கே வேலை செய்யுது, ஒரு வால்வு வித்தவுட் அவர் நாலேஜ். அந்த வால்வு தான் இறை. நல்ல கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ளவே சித்திச்சு பாருங்க. அந்த பாத்ரூம் போகிறதுலேருந்து எல்லாம் மாறுங்க, இயல்பாக போகுது. கழிக்க வேண்டியது ஏதோ இயல்பாக கழித்து கொண்டு, தக்க வைப்பதை இயல்பாக தக்க வைத்து கொண்டு, உருமாற்றம் செய்ய வேண்டியதை அதுவாகவே உருமாற்றம் செய்து கொண்டு, ஏதோ ஒன்று பின்னணியில் வேலை செய்யுது இல்லையா, அதுதான் தெய்வம். அப்படின்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? தெய்வம் என்பது நமக்குள் இருந்து கொண்டு நம்மை ஆக்கியும் ஊக்கியும் இயக்கியும் காத்தும் காலத்தோடு உருமாற்றம் செய்து கொண்டும். வயசாச்சுன்னா உருமாற்றம் கரடாயிடுறோம், ஒரு நாள் மடிஞ்சு போயிடும். இத்தனை எது செய்து கொண்டிருக்குது? முச்செயலையும் இந்திய நாட்டு மரபில் சொல்லுவாங்க, ஆக்கல் காத்தல் உருமாற்றல். அதற்கு மூன்று தெய்வம். அந்த மூன்று தெய்வம் எங்கேயோ இல்லை, இங்கே தான் இருக்கு. ஆக்கி காத்து, அதாவது இயக்கி தக்க தருணத்தில் உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிற, செயலை செய்து கொண்டிருக்கிற இறை நமக்குள் சக்தியாக இருக்கிறது. நமக்குள் மட்டுமல்ல, இப்போ இந்த பூமியில் உட்கார்ந்துருக்குறோம். இப்போ மதியம் சாப்பிட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக அங்கே உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? இங்கே இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. இங்கேயே தானே உட்காந்துட்ருக்குறோம், உண்டா இல்லையா? எங்கேயாவது போனோமா? போனோமா? போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100,000 மைல் இடம் விட்டு இடம் பெயர்ந்துருக்குறோம். யாருக்காவது தெரியுமா? 3:30 மணிக்கு உட்கார்ந்தோம், மணி இப்போ 5. கிட்டத்தட்ட 100,000 மைல் இடம் விட்டு இடம் பெயர்ந்துருக்குறோம். எப்படி? இந்த பூமி சூரியனை சுற்றி ஓடுது பாருங்க, 1 மணி நேரத்தில் 65,500 மைல் வேகத்தில் ஓடுது. 1.5 மணி நேரத்தில் 100,000 மைல் ஆகிப்போச்சா? அவ்வளவு வேகத்தில் பூமியை எப்படி ஓடுது? 1,000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டும், 65,500 மைல் வேகத்தில் சூரியனை வேகமாக ஓடிக்கொண்டும் இருக்கிறதுனா அந்த பூமிக்கு எவ்வளோ சக்தி வேணும்? ஒரு 1.5 டன் எடையுள்ள மாருதி காரு 50 ரூபா கொடுத்தா 20 கிலோமீட்டர் தான் ஓடும். அதுக்கு டிரைவர் வேணும், போலீஸ் டிராஃபிக் வேணும், ரோடு வேணும், 2 லட்சம் வேணும். இவ்வளவும் இருந்தால் 50 ரூபா செலவு போடுனா 20 கிலோமீட்டர் போகும், அப்புறம் நின்றுக்கும், உண்டா இல்லையா? இந்த பூமி எவ்வளவு மெட்ரிக் டன் எடை? டிரைவர் உண்டுமா? டிராஃபிக் உண்டுமா? ஒன்றும் இல்லை. 500 கோடி ஆண்டு காலமாக ஒரு வினாடி காலதாமதமின்றி சீராக தன்னைத்தானே சுழன்று கொண்டும் சீராக சூரியனை சுற்றி ஓடுக்கொண்டும் இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி? என்னைக்கே சிந்திச்சிருக்கோமா? இந்த சிந்தனை வேணும். எனக்குள்ளும் என் புறத்தேயும் நான் இருக்கிற இந்த பூமியும் இப்படிலாம் இயங்கி கொண்டிருக்கு. பூமி மட்டுமல்ல, பஞ்சபூத தவம் காலையில் நவகிரதவம் செய்தோம், ஒவ்வொரு கோள்களினுடைய வேகத்தை சொன்னோம், தூரத்தை சொன்னோம், சூரியனுடைய சுழல் வேகத்தை சொன்னோம். சூரிய மண்டலமே பிரபஞ்சத்தில் என்ன ஆகுது? ஓடுது.
எவ்வளவு வேகம் இன்னும் கணிக்கல, விஞ்ஞானிக்கு தெரியாது, ஓடுது. அப்போ இவ்வளவு இயக்கம் பிரபஞ்சத்தில், அணு முதல் அண்டை ஈராக உள்ள பிரபஞ்ச தோற்றத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் எவ்வாறு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கு, செய்தா? அதுதான் இறை சக்தி. அந்த இறையை எப்படி வழிபடுவது? அந்த இறையிடம் எதை வேண்டுவது? அதுவே எல்லாவற்றையும் ஆக்கி, எல்லாவற்றையும் இயக்கி, காத்து போல 20 லட்சம் 40 லட்சம் உருவத்தில் பெரியது. அப்போ அத்தனை நட்சத்திரம் சேர்த்தா எவ்வளவு எடை, எவ்வளவு பெரியது, கற்பனை செய்ய முடியுமா? ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தூரமும் பல ஒளியாண்டு, ஒளியாண்டு தெரியும் தானே? ஒரு வினாடிக்கு வெளிச்சம் 186,000 மைல் வேகத்தில் போகும் ஒரு செகண்டில். அதை 60 கொண்டு பெருக்கினீங்கன்னா ஒரு நிமிடம், மீண்டும் 60 கொண்டு பெருக்கினீங்கன்னா ஒரு மணி, மீண்டும் 24 கொண்டு பெருக்கினீங்கன்னா ஒரு நாள், அதை 365 கொண்டு பெருக்கினீங்கன்னா ஒரு வருடம். இது போல் பல ஆண்டு பெருக்குங்க வீட்டில் போய். அவ்வளவு தூரம் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரம் இடைப்பட்ட தூரம். அப்போ எத்தனை நட்சத்திரம் இருக்குது, எவ்வளவு இடைவெளி இருக்குது, அத்தனை இதை கொண்டு பெருக்குனா அந்த பிரபஞ்சத்தினுடைய குறுக்களவு கிடைக்கும். யாராலையும் பண்ண முடியாது குறுக்களவை, யாராலும் கணிக்க முடியாத கன அளவை, யாராலும் கணிக்க முடியாத மிக மிக பெரிய பிரபஞ்சம் அணு முதல் அண்ட மீறாக அதை ஆக்கி சீராக இயக்கி கொண்டிருக்கிற இறைவனிடம் நீங்கள் எந்த நீதியை தவறாக பார்க்க முடியும் இல்லைங்களே? எனக்கு கஷ்டம் வருதே, இறைவன் கஷ்டம் கொடுத்தானா? நீ கஷ்டம் தரும் செயலை செய்து கொண்டாய், நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு இறை நீதியானது செயலுக்கேற்ற விளைவை கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ செயலை திருத்தணுமா இறைவனிடம் வேண்டணுமா? நல்ல கேள்வி. செயல் திருத்தம் தான் இறை வழிபாடு, இறைவனோட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மன்றத்தை பற்றி ஒரு தவறான கருத்து உண்டு, உண்டு இல்லையா? அங்கே போகாதீங்க, அவங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு. அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, கோயிலுக்கு போகோ, சாமி கும்பிடுகோ, ஆனால் அது அறிவுபூர்வமானதான்னு சிந்திங்கன்னு மட்டும்தானே சொல்கிறோம். ஆனால் நீங்கள் யார்ட்டுமே சொல்லாதீங்க, இது காரணம் நீங்கள் தான். நீங்கள் அறகுறையாக புரிந்து கொண்டு வீட்டில் போய் அவங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொன்ன உடனே இனிமேல் நீ போகாத, பேசாமல் ஓம் சக்திக்கு போ, ஒரு பிரச்சனையில் கஞ்சிப்பாக நிறுத்திட்டு போனால் போதும், எல்லா அச்சமும் தானாக போயிடும். நான் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, மயக்கம், இந்த மதவாதிகள் புகழுக்காக தனக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உட்கார வேண்டும் என்பதற்காக நான் டிவியில் பார்க்குறேன். அவர் எல்லாரையும் அலட்சியமாக பார்க்குறாரு, பைத்தார பயிலுங்களா. நீங்கள் யாரும் தப்பாக எடுக்காதீங்க, என் மனசில் போட்டு சொல்கிறேன், டிவியில் நான் பார்த்தேன், தினசரி பார்ப்பேன். காலையில் தியானம் பண்ணதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்கிறாருன்னு விஜய் டிவியில். நான் அந்த ஒரு தனி மனிதனை குறை சொல்லலை, அவரிடம் இருக்கிற ஆணவம் கண்ணை பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் முகத்தை ஊடுருவி பார்க்குற எனக்கு ஒரு உணர்வு இருக்குதுன்னு வைத்துக்கிடல, ஒரு நாளை அவர் இப்படி இருக்கிறார். இவங்கள்லாம் அப்படியே போகிறாங்க, அவர்கிட்ட வந்துன்னு கூணி குறுகி கொஞ்சம் முதுக வளைச்சி இப்படியே பார்க்குறார், கண்ணு அசையலை. அந்த முகத்தில் என்ன பாவனை தெரியுதுன்னா, அத்தனை பேரும் பைத்தியாரனுங்க, என் முன்னாடி மண்டிட்டு போகிறீர்கள். இந்த மண்டிட்டு போய் எனக்கு இல்லை, உங்களை யாராவது ஒரு ஆள் எடுத்துவோம், ஒரு நாளைக்கு 100 பேர் ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா ஐயா அப்படின்னா உங்கள் உச்சி என்ன என்ன அவங்க உண்மைதானே? அந்த மயக்கத்திலிருந்து விடுபட முடியுமா அவருக்கு? ஆகவே இது போன்ற ஆன்மீகம் என்ற போர்வையில் மக்களுடைய அறிவை அப்படியே மட்டம் தட்டி வச்சுருப்பாங்க. அறிவு வந்துச்சுன்னா கேட்டுருவான், கேட்டால் போச்சு. ஆனால் இவர் ஒருவர் தான் இந்த நூற்றாண்டில், என் காலில் விழாதீங்க, நான் உன்னுடைய குரு அல்ல, என்னை நம்பாதீங்க. ஏங்க உங்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் ஏன் உங்கள் முன்னாடி இருக்கணும்? நம்பாதுன்னு நான் சொல்வது நீங்கள் கேட்பதற்கு இருக்கணும். நீ தான் உன்னுடைய குரு என்று நான் சொல்வதை கேட்பதற்கு இருக்கணும். நீங்கள் என்கிட்ட வராதிங்க, வந்து தெரிஞ்சிட்டீங்களா போயிடுங்கன்றவர். பிரம்மஞான பட்டம் வாங்கிட்டியா? கோ, தீர்ந்து போச்சு.
இப்போ பாருங்க எண்ணி பாருங்க ஆன்மீகம் இவர் நாத்திகம் பேசுறாரா உண்மையான ஆன்மீகம் ஆன்மா ஆன்மீகம் என்றால் ஆன்ம கோட்பாடு ஆன்ம கோட்பாடு என்றால் உங்களுக்குள்ளாக ஆன்மாவாக இருப்பதை அறிவதற்குரிய கொள்கைகள் காந்தியம் என்றால் என்ன காந்திய கோட்பாடு கம்யூனிசம் என்றால் என்ன கம்யூனிச கோட்பாடு ஆன்மீகம் என்றால் ஆன்மீக கோட்பாடு அதாவது ஆன்மாவை உணரத்தக்க அதற்கு தேவையான கருத்துக்களை சொல்வதெல்லாம் ஆன்மீகம்னு சொல்கிறோம் ஆனால் இன்று நான் சொன்ன இடங்களில் ஆன்மாவை உணரத்தக்க வகையில் கோட்பாடு இருக்கிறதா தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டுதல் புரியக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு போலித்தனம் இருக்கிறதா நீங்கள் அந்த போலித்தனத்துக்கு இரையாக கூடாது என்பதுதான் என்னுடைய முயற்சி இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் இப்போ அப்படி இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் சிந்திங்க நாளைக்கு கஞ்சிப்பானே தூக்கிட்டு போறேனே எதற்கு இல்லை எதற்குன்னு கேளுங்க தப்பு இல்லை நம்ம எதையும் தப்பு சொல்ல வரல எங்க வீட்டில் நடக்குது காவடி தூக்கிட்டு போறேனே எதற்கு அப்போ என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட வழி ஆனால் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆசையை அறிமீன்கள் ஆசையை அறிமீன்கள் ஈசனோடாயினும் ஆசையை அறிமீன்கள் நேற்று ஒரு அம்மா சங்கடமாக சொன்னாங்க நான் எப்படி இறைவனை உணர்ந்தனும் உடனே நான் அந்த அம்மாட்ட சூழலை சங்கடப்படக்கூடாது இறைவனை உணர வேண்டும் என்கிற ஆசையும் அறிமீன்கள் ஆசை விட விட ஆனந்தமாமை ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே ஆனந்தம் எங்கே இருக்கு எப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் இறைவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் ஏன்னா இறைவனை பார்க்க முடியாது யாராவது இறைவனை பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது இறைவனை உணரலாம் ஆனந்தமாக சிவமானந்தம் பரமானந்தம் எப்போ ஆனந்தம் எல்லாவற்றையும் உடனே நீங்கள் எல்லாவற்றையும் மன அளவில் இறைவனை பார்க்கணுங்கிற ஆசையை எல்லா ஆசைகளும் விட்டுட்டுங்க சும்மா இருக்கு சும்மானா என்ன டோட்டல் சைலன்ஸ் டோட்டல் சைலன்ஸ் அப்படி இருக்கு சிவம் சிவம் எப்படி இருக்கு அப்படியே இருக்கு அப்படி இருக்கும்போது ஆனந்தம் இப்போ நீங்கள் எதை உணர்ந்தீங்க இறைவனை அல்ல ஆனந்தத்தை நோ காட் பட் காட்லினஸ் என்று சொல்லுவாங்க இறைவனை உணரலை இறை தன்மையை நான் சென்ற வகுப்புக்கு வந்தவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிடும் மாம்பழம் சேலம் மாம்பழம் ஞாபகம் இருக்கா சேலத்தில் சேலம் மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ எல்லாருக்கும் ஒரு மாம்பழம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ நல்ல வாசனை அதனுடைய நிறம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கையில் எடுத்து பார்த்தாலும் நல்ல பழம் நல்ல கனிஞ்சு இருக்குது பசியும் இருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா என்ன செய்வீங்க எப்படி சாப்பிடுவீங்க வேகமாக சாப்பிடுவீங்களா நல்லா கழுவி கத்திலாம் எடுத்து தோல்லாம் சீவி கட் பண்ணி பிளேட்டில் வச்சு ஃபோர்க்கு வச்சு எப்படி சாப்பிடுவீங்க கழுவாமல் பல்லை வச்சு மாம்பதில் டிப் இருக்கு இல்லையா அது லேசாக கடித்து துப்பிட்டு கொஞ்சம் லேசாக ஸ்குவாஷ் பண்ணி வாயில் வச்சு ஒரு இப்போ எல்லோரும் அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் ஒரு மாம்பழம் தான் நீங்கள் அதே மாதிரி செய்கிறீங்க வாயில் போனதும் சிச்சி இது மாம்பழம் இல்லைன்னு கிளை போடுறேன் எப்போ மாம்பழம் இல்லைன்னு கிளை போடுவீங்க அந்த மாம்பழ சுவை இல்லையானா நான் என்ன பண்ணிட்டேன் தந்திரமா மெழுகில் அழகாக ஒரு மாம்பழம் செய்து அதில் மேங்கனுடைய அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டேன் நீங்களும் மாம்பழம் நம்புறீங்க பாருங்கள் நம்பிக்கை எங்கே இருக்குன்னு பாருங்கள் பார்த்ததும் நம்புறீங்க வாயில் வச்சிங்க சி மாம்பழம் இல்லை மெழுகு இப்போ நம்பிக்கை போச்சு அனுபவம் சொல்லுது இது மாம்பழம் இல்லைன்னு அப்போ மாம்பழம் என்பது நான் கொடுத்ததா அல்லது அந்த சுவையா அப்படிதானே அதாவது ஒரு சொல் எதை குறிக்கிறது என்றால் அகத்தன்மையை அப்போ இறைவன் என்ற சொல் ஒரு உருவத்தை குறிப்பது அல்ல ஒரு தன்மையை குறிக்கிற சொல் இது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் இது மொழி ஆராய்ச்சி எந்த மொழியிலும் ஒரு சொல் என்பது பொருளை குறிப்பதல்ல அந்த பொருளின் அகத்தன்மையை குறிப்பது சிறிதானா நீங்கள் சிந்திங்க நான் சொன்னதுனால நம்பாதீங்க திருப்பியும் நீங்களா சிந்திங்க சிறிதானே
இப்போ ஒருத்தனுக்கு கண்ணு இல்லை, குருடன், கையை நீட்டப்பா, நீட்டிட்டான். உன் கையில் நான் ஒரு பூ வச்சுருக்கேன், ரோஜா பூ. ஏன்னா பூ வச்சா கொஞ்சம் தன்மை எப்படி இருக்கும், குளிர்ந்த தன்மையாக இது. ஆமாம், கை இதுவாக இருக்கு. மனத்தி பார்த்துட்டு, இல்லையே இது மல்லிகை பூ இல்லையாங்கிறான். யார்? குருடன். இவன் நம்ம என்ன சொல்லி கையில் வச்சோம், மல்லிகை பூவை கையில் வச்சுட்டு ரோஜா பூவை கையில் வச்சுருக்கணும் போய் சொல்கிறோம் வேணும்னு. அவன் வாசனையை பார்த்துட்டு இது ரோஸ் இல்லை மல்லி. இப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? தன்மை, தன்மை தான் ஒரு பொருளை குறிக்குது. அப்போ இறைவன் என்ற சொல் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த தோற்றத்தையும் குறிப்பது அல்ல, மாறாக தன்மையை குறிப்பது. இது உங்களால் சிந்தனை செய்து ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. ஏற்றுக்கொள்வதற்கு சான்றாக இன்னைக்கு காலையில் பாரதியாருடைய கவியை நாலு வரி சொன்னேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுது. காக்காவில் தெய்வம் தன்னுடைய கருமை நிறத்தை காட்டுதான், தெய்வத்திற்கு தன்மை. பச்சை நிறம் தோன்றுதையே, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம், அங்கே சுட்ட கை சுற்றும். அப்போ இறைவன் அங்கே என்னவாக இருக்கிறான்? சுடுதல் என்ற தன்மையுடையவனாக இருக்கிறான். இன்னொரு கவியில் பாரதியார் சொல்கிறார், காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே. கண்ணா என்று விழித்து, இறைவன் அப்படி ஒரு இறைவன் இல்லை, அவனுக்கு தெரியும். ஆனாலும் விழித்து சொல்லணுமே, கண்ணா அந்த காயாக இருக்கும்போது நீ புளிக்கிறியே, அப்போ இறைவன் யார்? புளிப்பு. காயிலே புளிப்பது என்ன கேள்வி கேட்குறான் இறைவா. கண்ணா, காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே. அவருடைய பொருள் வேற ஒன்றும் இல்லை. இறைவா, நீ காயில் புளிப்பாக இருக்க, பழத்தில் இனிப்பாக இருக்க, தீயில் சுடுற, காக்காயில் கருப்பாக இருக்கிற, மரங்களில் பச்சையாக இருக்கிற, அப்போ என்னுள்ள நீ யாராக இருக்கிற? நீங்கள் எல்லாரும் கேளுங்க, கண்ணபிரானே என்னுள் நீ யாராக இருக்கிற? இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். இறை இறைவன் அல்ல, இறை ஒவ்வொரு தோற்றத்திலும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துது. ஆனால் முழுமையாக வெளிப்படுத்துகிறதா, பின்னமாக வெளிப்படுத்துகிறதா? ஏன் பின்னம் என்றால், காயில் புளிப்பு மட்டும்தான், இனிப்பு இல்லையே. பழத்தில் இனிப்பு மட்டும்தான், புளிப்பு இல்லையே. காக்கால கருப்பு தான், பச்சை இல்லையே, அப்போ பின்னம் தானே. ஆனால் இறை எந்த பொருளில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு? ஏன் மனிதனிடம் மட்டும் இறை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு? நீங்க மனிதன் சொன்னீங்க, ஏன்? அதாவது இப்படி வச்சுக்கோ, இந்த இயற்கையினுடைய வெளிப்பாடுகளில் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிப்படுது. ஆனால் மனிதன் இயற்கை வெளிப்பாட்டினுடைய இறுதி வெளிப்பாடு தானே. எதில் முழுமை வெளிப்படும்? உதாரணமாக ஒரு செடி இருக்கு, செடியில் எது முழுமையாக வெளிப்படுது? என்ன வாசனை தரக்கூடிய மலர், தண்டு இருக்கு, இலை இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட மலருடைய முழுமை எதில் வெளிப்படுது? செடியினுடைய முழுமை அந்த மலரிலிருந்து வரக்கூடிய வாசனையில். ஏன்னா மலர் தான் இறுதியான வெளிப்பாடு செடியில், மலர் தானே. அது மாதிரி இயற்கையின் இறுதியான வெளிப்பாடு எது? மனிதன். அப்போ மனிதனிடம்தான் இறை முழுமையாக வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு. என்னவாக வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு? வாசனை மலரில் மனிதனிடம் அன்பு, அதான் அன்பே சிவம் என்றார். சிவம் இறை மனிதனிடம் அன்பு எனும் தன்மையாக வெளிப்படும். திருப்பி திருப்பி நாம் என்ன சொல்கிறோம்? நாம் இதுவரைக்கும் வேண்டுதலை இறை வழிபாடு என்று கருதி கொண்டு, ஆசைகளை பெருக்கிக் கொண்டு, வேண்டுதல் புரிந்து கொண்டு, நான் இறைவனிடம் பக்தியாக இருக்கிறேன் என்று போலியாக பேசி வந்தோம் என்று சொன்னால் சரிதானா? நான் உறுதியாக சொல்லுவேன், உங்களுக்கு கோபம் வரலாம். போலிகள், போலினா உண்மையிலேயே ஆள் மனசில் இருப்பு ஒன்று, வெளியில் பேசுவது ஒன்று. நான் இறைவனிடம் பக்தியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையில் பக்தியானவர்கள் அல்ல.
அவங்க ஆள் மனசுல அவங்க மட்டும் பேசட்டும், நான் ஏன் கோயிலுக்கு போறேன், பக்தியினால போறேனா? பக்தினா என்ன? சரணடைதல். பக்தினா என்ன? சரணடைதல், சரண்டர். எதை சரண்டர்? இந்த நான் எனது என்கிற அதிகார பொருள் பற்றி விட்டு விடுதல், சரண்டர், சரணாகதி. பக்தியினுடைய உச்சம் சரணாகதி. மார்க்கண்டேயன் சரணாகதி அடைந்தான். மார்க்கண்டேயன் கதை படிச்சிருக்கீங்களா? சரணாகதி. மீராவும் ஆண்டாலும் சரணாகதி. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு சரணாகதி கஷ்டம். ஆகவே அது பக்தி அல்ல. எனக்கு தேவையானதை கேட்கிறேன். கேட்பதற்கு ஒரு மரபு வச்சாங்க. எப்படி? நல்ல குளிச்சு, நல்ல உடை உடுத்து, சில மத சின்னங்கள் அழிந்து உண்டா இல்லையா, கொஞ்சம் தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போய் கையை கட்டி பூசாரி பார்க்குறத அதெல்லாம் பார்த்து கண்ணை இடுக்கி அப்படியே இருக்கணும். என்னன்னா அவர் ரொம்ப பக்தி அப்பா, மனசுக்குள்ளே அப்படியே பார்க்குறான், அவன் மனசுக்குள்ளே பேசி பார்க்குறான். இல்லையா, நான் யாரையும் குறை சொல்கிறேன், நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு என்ன சொன்னாங்க, நீ மேத்ஸுக்கு 100க்கு 100 வாங்கணும், தோப்புகிறனும் போடுன்னு. நான் பக்தியோடு தோப்புகிற, அப்போ தோப்புகிறனும் போடு தான் பக்தியோடு நான் நினச்சிட்டேன். அப்படி தானே? எங்கள் வீட்டில் என்ன நடந்தது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதை தானே உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இப்போ சிந்தனை ஆற்றல் வந்த பிறகு, மகரிஷி எழுதியிருக்கார் ஒரு கவியில், அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த பிள்ளையாரை குளிப்பாட்டி, அது அம்மனமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு துணியெல்லாம் கட்டி, அது பசியாரதுக்கு காய்கனி வச்சாராம். அப்புறம் கவியில் எழுதுகிறார். அந்த கவி உங்களுக்கு தெரியும், கடவுளை அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் பல சொன்னேன், பின்பு அந்த கதைகள் கடவுளுக்கு பசி தீர காய்கனி எல்லாம் வைத்தேன், அறையில் வைத்து பூட்டியும் வைத்தேன். ஏன்னா ஓடிடக்கூடாதே, பக்கத்துட்டு போயிட்டா. பூட்டியும் வைத்தேன், கடவுள் நிலை அறிந்த பிறகு கண்டுகொண்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. இந்த சின்ன குழந்தை அப்பா அம்மா வச்சு விளையாடுமே பொம்மையெல்லாம் வச்சு, அதே மாதிரினார். இது யாரையும் கிண்டல் பண்ணுவதற்கல்ல, அவர் அறிந்த உணர்வை சொல்கிறார். இறை வழிபாடு என்பது இதுவல்ல. முதல்ல எது இறை வழிபடுவதற்கு? இறை என்பது ஒரு அதீத சக்தி. அது அணுவிலும் இருக்கிறது, தூணிலும் இருக்கிறது, பிண்டத்திலும் இருக்கிறது, அண்ட வெளியிலும் இருக்கிறது. அது அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி